ஹே படிஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாலா சாய்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா பேத்துக்கும் நன்றி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய எண்ணம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மனதுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவை, எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை புதுசாக இந்த வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களே கண்டினியூஸாக வீடியோவை வாட்ச் பண்ண முடியும். ஸோ நிறையா விஷயங்களை கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு எண்ணங்களின் தொகுப்பு, பல எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம். மனசை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மனங்கிறது நிறைய ஏகப்பட்ட பெரிய விஷயங்களை அடங்கினது தான் மனம் அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த பெரிய விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், நம்ம சின்ன விஷயமாக பார்த்தா தான் அது ஈஸியான விஷயமாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மனம் அப்படிங்கிறது எண்ணங்களையும் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எண்ணங்கள் அப்படின்னா, எண்ணங்கள் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப தேவையா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு நாளைக்கு மனுஷனோட மூளைக்கு 70,000 எண்ணங்களுக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட 70,000 எண்ணங்களுக்கு மேலே ஒரு மனுஷனோட மனசுக்கு வருது அப்படின்னா, அந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், மனம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 70,000 எண்ணங்களில் எந்தெந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானது, எந்த எண்ணம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணினாவே எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசுக்கு தேவையான விஷயம் அப்படின்ட்டு, தேவையான எண்ணங்கள் அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 70,000 எண்ணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10% கீழே தான் நம்மளுக்கு அவசியமான தேவையான எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 10% எண்ணங்களில் நம்மளுக்கு அதுலேயும் ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அதில் மிக சொற்பமான எண்ணிக்கையில் மட்டும்தான் நமக்கு ரொம்ப 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 அவசியமான எண்ணங்கள்லாம் இருக்கும், அதில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, 1 to 10 வரைக்கும் இருக்கிற எண்களில் ஒரு எண்ணை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக. அப்படி இருக்கிறப்ப நம்ம 1 to 70,000 இருக்கிற நம்பரில் ஏதோ ஒன்றை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட மனசுக்கும், அவ்வளோ எண்ணங்களை வச்சுக்கிட்டு எந்த எண்ணம் நம்ம வந்து இவனுக்கு ரொம்ப முக்கியம், எந்த எண்ணம் இவனுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம பண்ண சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்க இருக்க ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக மிக ரொம்ப அவசியமான எண்ணங்களை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2-3 எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா மிக சொற்பமான எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். அந்த சொற்பமான எண்ணங்களில் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல நடக்கணும், எந்த எண்ணம் வந்து நமக்கு 2வது நடக்கணும், எது பொறுத்து நடந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கோல் செட்டிங்கோ இல்லை ப்ராக்டிஸோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸோ எதாக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ முதல்ல எண்ணங்கள், எந்த எண்ணம் வந்து நமக்கு ரொம்ப தேவை, எந்த எண்ணம் தேவை இல்லை, எந்த எண்ணம் தேவை இல்லை, எந்த எண்ணம் வேணவே வேணாம் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். ஸோ இதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம், எல்லாவற்றுக்கும் காரணம் யார் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் சொல்லியிருப்பேன், எல்லாவற்றுக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ எந்த எண்ணத்தை வந்து நமக்கு தேவை, எந்த எண்ணம் நமக்கு வேணாம் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். ஸோ இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாகட்டும், இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாது, பெரும்பாலான விஷயங்கள்லாம் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம்.
மனுஷனாகப்பட்ட நம்ம இருக்கிறோம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட மனசை வச்சுக்கிட்டு பெரும்பாலான விஷயங்களை நம்ம இந்த உலகத்தில் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை. நிறைய பேத்துக்குங்கிறதோட மிக சொற்பமான ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் நம்ம இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்ம மனசுக்கு என்ன நம்ம எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு உண்மையிலே நம்மளுக்கு என்ன தேவையோ, உண்மையிலே நமக்கு எந்த எண்ணம் நமக்கு வேணும், எந்த எண்ணம் அவசியம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும்தான் நம்ம மனசுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனசுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த எண்ணம் வந்து ஈடேறும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை. அதுதான் வந்து எல்லா பெரிய ஆட்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி மனசு சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு தான் இந்த மனம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு. ஸோ இதில் இந்த பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம இதுக்கப்புறம் பேக் டு பேக் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸு எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.